வணக்கம். தமிழறிவியின் செய்திகள். செய்திகளோடு மலரவன். முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் இலங்கை செய்திகள். ஜாழ் மாவட்ட சந்தைகளில் விவசாயிகளிடம் அறவிடப்படும் 10% கழிவுகளை உடனடியாக நிறுத்துமாறு விவசாய அமைச்சர் மகிந்தானந்த அலுத்தகம வடக்கு மாகாண அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். ஜாழ் மாவட்ட விவசாயிகள் முகங்கொடுக்கும் பிரச்சினைகள் குறித்து ஆராய்வதற்காக கூட்டம் ஒன்று யாழ் மாவட்ட செயலகம் கேட்போர் கூடத்தில் விவசாயத்துறை அமைச்சர் மகிந்தானந்த அலுத்தகம தலைமையில் இடம்பெற்றிருந்தது. குறித்த கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் விவசாயிகளால் அமைச்சரின் கவனத்துக்கு பல்வேறு பிரச்சனைகள் கொண்டு வரப்பட்டது. அதற்கு அமைய வடக்கில் குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் உள்ள சந்தைகளில் விவசாயிகளால் உற்பத்தி செய்யப்பட்டு சந்தையில் விற்பனைக்கு கொண்டு சென்று விவசாய பொருட்களை விற்பனை செய்யும் போது சந்தைகளில் 10% கழிவு அறவிடப்படும் நடைமுறையை நிறுத்துமாறு அமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளார். நாட்டில் நேற்றைய தினம் 3 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இலங்கையில் மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 3266 உயர்வடைந்துள்ளது. கொரோனா தொற்று சந்தேகத்தின் பேரில் 70 பேர் வைத்திய கண்காணிப்பில் உள்ளனர். மேலும் இலங்கையில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 3016 பதிவாகியுள்ளது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் கோப்பாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். தியாக திலீபனின் நினைவு தினத்தை முன்னிட்டு நீதிமன்ற தடையை மீறி திலீபனின் நினைவு தினத்தை அனுஷ்டித்த குற்றச்சாட்டின் பேரில் எம் கே சிவாஜிலிங்கம் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கோண்டாவில் அன்னங்கை ஒழுங்கையில் வைத்து திலீபனுக்கு அஞ்சலி செலுத்திய போதே சிவாஜிலிங்கம் கைது செய்யப்பட்டுள்ளார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. அரசியலமைப்பின் 20வது திருத்தத்தின் வரவினை மறு ஆய்வு செய்ய நியமிக்கப்பட்டுள்ள குழு தனது அறிக்கையை பிரதமர் மஹிந்த ராஜபக்சவிடம் கையளித்துள்ளது. அத்துடன் குறித்த அறிக்கை இன்று அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மாகாண சபைகள் கலைக்கப்படுமாயின் அதன் அதிகாரங்களை மாகாண நிறுவனங்களுக்கு பெற்றுக் கொடுக்குமாறு முன்னாள் அமைச்சர் பசீல் ராஜபக்ச எந்தவித அறிவிப்புகளையும் விடுக்கவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தெரிவித்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான லக்ஷ்மண் கிரியல்ல மற்றும் ரிசாட் பதியுதீன் ஆகியோர் ஏப்ரல் 21 தாக்குதல் குறித்து விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுமின் ஆயராகியுள்ளனர். தீப்பற்றிய நியூ டைமண்ட் கப்பலை அண்மித்த கடற்பிராந்தியத்தில் பெற்றுக்கொள்ளப்பட்ட நீர் மாதிரிகள் தொடர்பான அறிக்கை சட்டமா அதிபரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. குறித்த கப்பலிலிருந்து அனைத்து வகையான எரிபொருட்களினதும் மாதிரிகள் கரைக்கு கொண்டு வரப்பட்டதாகவும் அதன் பின்னர் பெறப்பட்ட மாதிரிகளை மேலதிக பரிசோதனைகளுக்காக அரச ரசாயன பகுப்பாய்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் கடல் மாசுரல் தடுப்பு அதிகார சபையின் பொது முகாமியாளர் தெரிவித்துள்ளார். மத்தளை விமான நிலையத்தில் விமானங்களை தரையிறக்குவது மற்றும் விமான தரிப்பிட கட்டணம் ஆகியன ஒரு வருடத்திற்கு இடைநிறுத்தப்பட்டுள்ளது. சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்னா ரணதுங்காவின் ஆலோசனைக்கு அமைவாக இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மத்தளை சர்வதேச விமான நிலையத்திற்கு சர்வதேச விமானங்களை கொண்டு வரும் நோக்கிலேயே இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் மாகாணத்தில் முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றுவளைப்பின் போது போதைப் பொருட்களுடன் 432 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ்மா அதிபர் தேசப்பத்து தென்னக்கோனின் வழிகாட்டலின் கீழ் இந்த சுற்றுவளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதன்போது ஹெரோயினுடன் 185 பேரும் ஹேரளா கஞ்சாவுடன் 114 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் சந்தேக நபர்களிடமிருந்து 99 கிராம் ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. போதைப் பொருட்கள் கடத்துபவர்களின் சொத்துக்களை அரச உடைமை ஆக்குவது தொடர்பில் ஆராயுமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச சட்டமா அதிபருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். கடத்தற்காரர்களுக்கு சொந்தமான சொத்துக்களை ஏனையவர்களுக்கு கைமாற்றுவதற்கும் விற்பனை செய்யவும் தடை விதிக்க தேவையான உரிய வேலை திட்டங்களை தயாரிக்குமாறு பிரதமர் ஆலோசனை வழங்கியதாக பிரதமரின் ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. இதற்கு தேவையான நீதிமன்ற கட்டளைகளை விரைவில் பெற்று இந்த செயல்பாடுகளை வினைத்திறனுடன் மேற்கொள்ள வேண்டும் எனவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். 20வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் எவருக்கேனும் சந்தேகங்கள் எழுந்தால் அதனை தீர்த்து கொள்ள நீதிமன்றத்தை நாட முடியும் என விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் நமால் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். 20வது அரசியலமைப்பு திருத்தத்தை எழுதியது யார், கொண்டு வந்தது யார் என்பதனை ஆலோசிக்க வேண்டிய நேரம் இது அல்ல என குறிப்பிட்ட நமால் ராஜபக்ச நாட்டில் நிலையான அரசாங்கத்தை ஸ்தாபிக்க முடியுமா முடியாதா எனும் விடயத்தை கொள்கை ரீதியாக தீர்மானிப்பதே சிறந்தது என தெரிவித்துள்ளார்.
நாட்டின் தற்போது தேங்காயின் விலை அதிகரித்து வரும் நிலையில் எதிர்வரும் நவம்பர் மாதம் அளவில் தேங்காய் ஒன்றின் விலையானது 100 ரூபாய் வரையில் அதிகரிக்கும் என தேங்காய் உற்பத்தியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் கடந்த காலங்களில் ஏற்பட்டுள்ள சீரற்ற வானிலை காரணமாக தேங்காய் உற்பத்தியில் பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டதாகவும் தேங்காய் உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தற்போது தேங்காய் ஒன்றின் விலையானது 70 முதல் 85 ரூபாய் வரை காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இவ்வார முதல் மாகாண சபை தேர்தலுக்கான வேட்பாளர்களின் விண்ணப்பங்களை பெற்றுக் கொள்வதற்கு தீர்மானித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானித்துள்ளது. இதற்காக இளைஞர்கள், புத்திஜீவிகள் மற்றும் தொழில் அதிபர்களுக்கு இதில் முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துவ பண்டார தெரிவித்துள்ளார். நீர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழறிவின் இலங்கை செய்திகள். இனி தொடர்பான பன்னாட்டு செய்திகள். அமெரிக்காவை ஈரான் தாக்கினால் ஈரான் மீது 1000 மடங்கு தாக்குதல்கள் நடத்தப்படும் என அதிபர் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். ஈரானின் முக்கிய தளபதியான காசிம் சுலைமணியை பாக்தாத்தில் வைத்து அமெரிக்கா கொன்றதற்கு பழிவாங்க ஈரான் திட்டமிட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அதன் ஒரு கட்டமாக நவம்பர் மாதம் நடக்கவுள்ள அதிபர் தேர்தலுக்கு முன்பாக தென்னாப்பிரிக்காவில் உள்ள அமெரிக்கா தூதுவர் லானா மார்க்ஸை கொல்ல ஈரான் சதிவேலை திட்டியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் ட்ரம்ப் ஈரானுக்கான எச்சரிக்கையை ட்விட்டர் வெளியிட்டுள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தில் பணிபுரியும் அரச ஊழியர்கள் தங்கள் பணியிடத்தில் கொரோனாவிற்கான முன்னெச்சரிக்கை விதிமுறைகளை மீறினால் 3 நாள் சம்பள குறைப்பை எதிர்கொள்ள நேரிடும் என்று அமீரகத்தின் மனித வளங்களுக்கான பெடரல் ஆணையகம் எச்சரிக்கை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அத்தோடு அனைத்து அரசு துறை ஊழியர்களும் கொரோனாவிற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் வைரஸ் பரவலை தடுக்க உரிய வழிமுறைகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் ஆணையகம் வலியுறுத்தியுள்ளது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. சீனாவில் 3 கொரோனா தடுப்பு மருந்துகள் நவம்பர் மாதத்தில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக அந்த நாட்டின் நோய் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு மைய தலைமை அதிகாரி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கருத்து தெரிவித்த தலைமை அதிகாரி கியூ சென் பு 4 மருந்துகளில் 3 மருந்துகளின் சோதனைகள் சுமூகமாக சென்று கொண்டிருப்பதாகவும் நவம்பர் அல்லது டிசம்பர் மாதத்தில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வருவதற்கு வாய்ப்பு உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். 3 மருந்துகளில் 1 மருந்தை கடந்த ஏப்ரல் மாதம் தான் எடுத்துக் கொண்டதாகவும் தனக்கு எந்த பாதிப்பும் இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஓமன் நாட்டின் நேற்றைய நிலவரப்படி புதிதாக 438 பேருக்கு கொரோனா பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் கொரோனா பாதித்தவர்களின் மொத்த எண்ணிக்கையானது 90,660 அதிகரித்துள்ளது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையும் 797 அதிகரித்துள்ளது. அதே நேரத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு முழுவதுமாக குணமடைந்தோரின் எண்ணிக்கையானது 84,113 அதிகரித்திருப்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. 6 மாதங்களுக்கு பின்னர் பாகிஸ்தானில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன. அங்கு தினந்தோறும் கொரோனாவால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை 7,000 தற்போது 200 குறைந்துள்ளதால் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளை திறக்க அந்த நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. குவைத்தின் நேற்றைய நிலவரப்படி புதிதாக 829 பேருக்கு கொரோனா இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் குவைத்தில் கொரோனா பாதித்தவர்களின் மொத்த எண்ணிக்கையானது 96,301 உயர்ந்துள்ளது. கொரோனாவால் உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 568 அதிகரித்துள்ளது. மேலும் நேற்றைய நாளில் மட்டும் 718 பேர் குணமடைந்துள்ளதாகவும் இதுவரையில் 86,219 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு குணமடைந்துள்ளன என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. விஷம் கலக்கப்பட்ட தேநீரை அருந்தியதால் உயிருக்கு போராடி வந்த ரஷ்ய எதிர்க்கட்சித் தலைவர் அலெக்சே நவல்லி சுவாச கருவிகளின் உதவியின்றி தன்னால் சுலபமாக சுவாசிக்க முடிவதாக தெரிவித்துள்ளார். ஜெர்மனியின் தலைநகரில் சிகிச்சை பெற்று வரும் அவர் தனது குடும்பத்துடனும் புகைப்படம் எடுத்து அதனை இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டுள்ளார். அவர் விரைவில் ரஷ்யா திரும்ப உள்ளதாக செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். கடல் ஏவுதளத்திலிருந்து முதல் ராக்கெட்டை ஏவியது சீனா. 9வது செயற்கைக்கோளை திட்டமிட்ட சுற்றுப்பாதைக்கு வெற்றிகரமாக அனுப்பியது. மஞ்சள் கடலிலிருந்து அனுப்பப்பட்ட லாங் மார்ச் 11 கேரியல் ராக்கெட், 3 வீடியோ செயற்கைக்கோள்கள், 6 செயற்கைக்கோளுடன் விண்ணுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. கடல் சார்ந்த ஏவுதள அமைப்பு உருவாக்குவதில் இது முக்கிய படிக்கல் என்றும் இதன் மூலம் சீனாவின் ராக்கெட் ஏவுதள செயல்திறன் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் லாகூரில் 2 குழந்தைகளின் தாயை பாலியல் பலாத்காரம் செய்தவர்களை ஆண்மை நீக்கம் செய்வதே தகுந்த தண்டனையாக அமையும் என்று பாகிஸ்தான் நாட்டு பிரதமர் தெரிவித்துள்ளார்.
ஐக்கிய அரபு அமீரகத்தின் நேற்றைய நிலவரப்படி புதிதாக 674 பேருக்கு கொரோனா இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் அமீரகத்தில் கொரோனா பாதித்தவர்களின் மொத்த எண்ணிக்கையானது 80,940 அதிகரித்துள்ளது. கொரோனாவால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 401 அதிகரித்துள்ளது. மேலும் நேற்றைய நாளில் மட்டும் 654 பேர் குணமடைந்துள்ளதாகவும் இதுவரையில் 70,635 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு முழுவதுமாக குணமடைந்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் விமான போக்குவரத்து பாதுகாப்பு அம்சங்களை மேம்படுத்தவும் விமான போக்குவரத்து இயக்குநரகம் உள்ளிட்ட கட்டுப்பாட்டு அமைப்புகளுக்கு சட்டபூர்வ அந்தஸ்து வழங்கவும் வகை செய்யும் மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. விமான சீர்திருத்த மசோதா 2020 என்ற பெயரில் இந்த மசோதாவின்படி இராணுவத்தினருக்கு சொந்தமான விமானங்களுக்கு இனிமேல் 1934 விமான சட்டத்திலிருந்து விலக்கு அளிக்கப்படும். விமான போக்குவரத்து துறையின் விதி மீறல்களுக்கான அபராத தொகை 10 லட்சம் ரூபாயிலிருந்து 1 கோடி உயர்த்தவும் இந்த மசோதா வழிவகை செய்கிறது. மக்களவையில் கடந்த மார்ச் மாதம் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதா நேற்று குரல் வாக்கெடுப்பு மூலம் மாநிலங்களவையில் நிறைவேறியுள்ளது. தமிழகத்தின் நேற்றைய நிலவரப்படி 5,697 பேருக்கு புதிதாக கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மாநில அரசின் சுகாதாரத்துறையினர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் தமிழகத்தில் பெருந்தொற்று பாதிப்பு எண்ணிக்கை 5,16,208 உயர்ந்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை உள்ளிட்ட இடங்களில் 5,735 பேர் வைத்தியசாலையிலிருந்து வீடு திரும்பியுள்ள நிலையில் இதுவரையில் குணமடைந்தோரின் எண்ணிக்கை 4,59,000 நெருங்கியுள்ளது. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நிலையில் மேலும் 68 பேர் உயிரிழந்த நிலையில் இதுவரையில் பலியானோரின் எண்ணிக்கை 8,502 அதிகரித்துள்ளது. சென்னையில் புதிதாக 989 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதியாகியுள்ளது. கோயம்புத்தூரில் 485 பேருக்கும் செங்கல்பட்டில் 324 பேருக்கும் திருவள்ளூரில் 293 பேருக்கும் கடலூரில் 268 பேருக்கும் புதிதாக தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தமிழக சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர். நீர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழறிவியின் இலங்கை மற்றும் பன்னாட்டு செய்திகள். இலங்கை மற்றும் பன்னாட்டு செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. மேலும் செய்திகளை அறிய எமது இணையதள முகவரிகளுக்கு விஜயம் செய்யுங்கள். எமது இணையதள முகவரி கீழே குறிப்பிடப்படுகின்றது. இதுவரை நேரமும் தமிழறிவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.